அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, சிவலிங்கம் பேசுவது போன்ற அற்புதமான வீடியோ காட்சியானது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். சிவனுடைய அம்சமாக தான் இந்த லிங்கங்கள் பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக லிங்கம் அப்படின்றது ஒரு சமஸ்கிருத சொல். லிங்க வடிவம் வளம் என்பதற்கான குறியீடாக இது கொல்லப்பட்டு பழங்காலத்தில் வழிபடப்பட்டு வந்ததாகவும் பொதுவாக ஒரு கருத்தாக இருக்குது. இருந்தாலுமே சமஸ்கிருதத்தில் இதற்கு பல பொருட்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. வாமன் சிவராம் ஆப்தேயின் சமஸ்கிருத அகராதி ஏழு பொருட்களை இந்து சொல்லுக்கு கொடுத்திருக்கிறது. லிங்கங்கள் அப்படின்னா பல வகையாக இருக்குது. முகலிங்கம், சகஸ்கரலிங்கம், தாராலிங்கம், சுயம்பலிங்கம், மேலக்கடம்பூர் என்று ஊரில் அமிர்த துளி வீழ்ந்து சுயம்பலிங்கமாக சொல்லப்படுது. இறைவனுடைய வடிவமாகவும் நோய்க்கான அறிகுறி ஒரு புள்ளி மறு சான்று அல்லது சான்றுக்கான வழிமுறை விளைவு முதற் காரணத்தில் இருந்து உருவாகும் ஒன்று பால் குறிக்கும் இலக்கண கருத்து இதெல்லாமே சிவலிங்கத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி சிவலிங்கத்தின் நிறைய அதிசயங்களை சிவபெருமான் நிகழ்த்திருக்காரு. அப்படி நிகழ்த்திய அதிசயத்துடைய வீடியோவுடைய சின்ன கிளிப்பை தான் பார்த்துருப்பீங்களோ, அதோட முழு வீடியோவையும் பார்க்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமான வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா சிவலிங்கம் வாயை அசைப்பது போன்ற வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்ப்பதற்கே அதிசயமூட்டக்கூடிய வகையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக லிங்கம் அப்படின்றது இலிங்கம் சிவலிங்கம் அப்படின்றது சைவ சமயத்தின் முழுமுதற் கடவுளான சிவனை குறிக்கக்கூடிய ஒரு வடிவமாக இருக்குது. வடிவமுடைய வடிவமற்ற இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலைகளான அருவம் உருவம் அருவுருவம் இப்படி மூன்று நிலைகளில் சிவனை இந்துக்களால் வழிபடப்பட்டு வருது. இதில் சிவலிங்கம் அல்லது இலிங்கம் அருவுருவ நிலையாக சொல்லப்படுது. இதன் மூலம் பற்றிய கருத்து வேறுபாடு இருந்தாலுமே இந்தியாவில் லிங்க வழிபாடு மிகவும் பழமையான வழிபாடாக தான் இருக்குது. சிந்துவெளி நாகரிக காலத்தில் இந்த வழிபாடு நிலவிருக்கக்கூடும் அப்படின்னு சில சான்றுகள் கிடைத்திருப்பதாகவுமே சொல்லப்படுது. இந்த சிவலிங்க வழிபாட்டுடைய சிறப்புகள் என்ன? இதனால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? சிவலிங்கத்தை வழிபடுவதால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும்? சிவலிங்கம் எப்படி தோன்றிருக்கு? இதில் இருக்கக்கூடிய அதிசயம் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சிவனையும் சக்தியும் சேர்த்து வணங்குவது தான் சிவலிங்க வழிபாடாக இருக்குது. கீழே இருக்கக்கூடிய ஆவுடை சக்தி வடிவமாகவும் மேல் இருக்கக்கூடிய இது லிங்கமாகவும் சிவ வடிவம் சிவமும் சக்தியும் இணைந்ததே சிவலிங்க வடிவம் அப்படின்னு சொல்லப்படுது. சிவலிங்கத்தை வழிபட்டால் அது சிவனையும் சக்தியும் இணைத்து வழிபட்டதாக பொருள் இருக்குது. அம்மனை தனித்து வழிபடக்கூடிய வழக்கம் பிற்காலத்தில் தான் ஏற்பட்டிருக்கு. சிவமூர்த்தங்கள் 25 சிவலிங்க திருமேனியிலிருந்தே தோன்றிருக்கு. முடிவில் அவை அனைத்துமே அதனுள்ள ஒடுங்கிருக்கு. அமைதியின் உருவமே சிவலிங்கமாகவும் அனைவரின் துயர் தீர்ப்பதும் சிவலிங்கமே. சிவலிங்க வழிபாடு அப்படின்றது ஜீவனை நல்வழிபடுத்தி முக்தி அளிக்கக்கூடிய வழிபாடுகளில் ஒன்றாக தான் சிவலிங்க வழிபாடு இருக்குது. கலியுக அழிவுகளிலிருந்து லிங்கத்துடைய மகிமையை நம்ம தெரிந்து கொள்வதன் மூலம் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. லிங்கத்தை வழிபடுபவங்கள் தங்கத்துக்கும் அடிமையாகான் அப்படின்னு சொல்லப்படுது. பழத்தை விட பாவத்திற்கு சக்தி அதிகம். பாவங்களின் பலிபீடமாக சிவலிங்கம் இருக்குது. சிவலிங்கத்தை மிஞ்சிய தெய்வம் அப்படின்றது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. சிவலிங்க வழிபாடு உலக உண்மையை உணர்த்தும். மனித உணர்வுகளிலிருந்து விடுபடுவதற்கான வழி சிவலிங்க வழிபாடாகவும் சொல்லப்படுது. சிவலிங்கத்திற்கான தனியாதொரு கீர்த்தி இருக்குன்னு சொல்லலாம். சிவலிங்கத்தில் முகம் இருந்தால் அதை முகலிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முகலிங்கம் நான்கு வகையாக சொல்லப்படுது. ஆட்டியம், அனாட்டியம், சுரேட்டியம், சர்வசமம், இதுதான் இந்த நான்குமே. இதில் ஆடயம் அப்படின்றது 1001 லிங்கங்களை கொண்டிருக்கும். சுரேட்டியம் அப்படின்றது 108 லிங்கமுடையது. அனாட்டிய சுரேட்டிய லிங்கங்கள் திருமுகிகளை பெறாதவையாக சொல்லப்படுது. சர்வசமம் அப்படின்றது 5 முக வேதங்களை பெற்றிருக்கு. ஈசானம்,
தற்பொருடம் அகோரகம் சத்யோஜாதம் வாமம் இப்படி ஐந்துமே இதில் அடங்கும். முகலிங்கம் எதை விளக்குகிறது அப்படின்னா, விளக்கும் ஒளியும் போல பிரிக்க முடியாத இறைவன் இருக்கிறார் அப்படின்றத தான் இது உணர்த்துகிறது. பிரம்மா விஷ்ணு ருத்ர மகேஸ்வர சதாசிவமே முகலிங்கம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த ஐவருமே ஐந்து தொழில்களை நடத்திட்டு வராங்க. இவற்றிற்கு ஆதார சக்தியாக இருக்கக்கூடியவர் இறைவன், அவனையே நம்ம முகலிங்கத்தின் மூலமாக தரிசிக்க முடியும். பிரதோஷ காலங்களில் தும்பைப்பூ அர்ச்சனையும் சுத்த அன்னம் நைவேத்தியமும் செய்ய நல்ல வாழ்வு கிடைக்கும் அப்படின்றது பக்தர்களுடைய உறுதியான நம்பிக்கை இருக்கு. காஞ்சியில் உள்ள கச்சபதீஸ்வரர் கோவிலையும் முகலிங்கம் இருக்கு. மற்றொரு முகலிங்கம் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய கொட்டையூரில் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய முகலிங்க மூர்த்தி மிகுந்த சக்தி வாய்ந்தவரா பார்க்கப்படுறாங்க. அவரை சர்க்கரையால் அபிஷேகம் செய்தா அனைத்து செயல்கள்லையுமே ஜெயம் உண்டாகும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது. பொதுவாக லிங்கம் அப்படின்ற சொல் சிவனுடைய அருவுருவன் நிலையை தான் குறிக்கிறது. லிம் அப்படின்னா உயிர்களோட தோற்றத்தை குறிக்கிறது. கம் அப்படின்னா ஒடுக்கத்தை குறிக்கக்கூடிய சொல். உயிர்கள் தோன்றவும் ஒடுங்கவும் உரிய இடமாக சிவன் இருப்பதால் தான் இந்த பெயர் பெற்றிருக்காரு சிவபெருமான் அப்படின்னு சொல்லலாம். லிங்க வழிபாட்டுடைய தோற்றம் குறித்து பல்வேறு தகவல்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கு. இறந்தவங்களை புதைக்கும் போது அவங்களுடைய நினைவான் நடுகள் வைத்து வணங்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. அந்த வழக்கம் லிங்க வழிபாட்டின் தோற்றமாயிருந்திருக்கலாம் அப்படின்னும் கருதப்படுது. சைவ சமயத்தில் லிங்கத்தின் தோற்றமாக சொல்லப்படக்கூடிய கதையானது நிறைய விஷயங்கள் அதிசயங்களை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு முறை பிரம்மாவுக்கும் திருமாலுக்கும் தங்களுக்குள் யார் பெரியவர் என்ற போற்றி எழுந்திருக்கு. அப்போது அங்கே சிவன் பெருமான் தோன்றி தன்னுடைய அடியும் முடியும் யார் முதல்ல பார்க்குறாங்களோ அவங்களே பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு இருவருமே சம்மதித்து சிவபெருமான் நீண்ட தீயாக மாறியிருக்காரு. அவருடைய முடியை காண பிரம்மா அன்னப்பறவை வடிவம் எடுத்து மேலே பறந்து சென்றிருக்காரு. திருமால் அடியை காண வராக அவதாரம் எடுத்து பூமியை தோண்டி கொண்டு சென்றிருக்காரு. இருவர் ாலுமே அடியும் முடியும் காணாது தோற்று போய் விடுறாங்க. இந்த சிவபெருமானின் வடிவத்தை லிங்கோற்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழம்பெருமை வாய்ந்த தமிழகத்தில் பல பகுதிகளில் சைவர்களுடைய நடுக்கல் கற்கள் காணப்படுது. சைவ மதத்தின் கொள்கைப்படி இறந்தவர்களின் நினைவாக நடுக்கல் வைக்கும் பழக்கம் இருந்து வந்ததாகவும், ஒரு காலத்தில் தியானத்திலும் யோகத்திலும் வீரத்திலும் சிறந்து விளங்கியவர்களுடைய நினைவாக லிங்க வழிபாடு இருந்திருக்கலாம் அப்படின்றது அறிஞர்களுடைய ஒரு கருத்தாகவே சொல்லப்படுறாங்க. லிங்கம் வானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆவிடை பூமியை குறிக்கும். விண்ணுக்கும் மண்ணுக்குமான மகா சிவபெருமான் எழுந்திருளி இருப்பதை தான் இது குறிக்கிறது. மற்றொரு கருத்து அப்படின்னா ஆவிடை குண்டத்தை குறிக்கும். அதில் எரியும் நெருப்பு லிங்கமாகவும் இதன் காரணமாகவே சிவன் செந்தளல் வண்ணம் அப்படின்னும் அழைக்கப்பட்டிருக்காரு. குண்டம் போன்ற ஆவிடை உருவத்தையும் தீந்தளல் போன்ற ருத்ரபாக அரு உருவத்தையும் குறிக்கிறது. இதுவே அரு உருவமாகிய சிவனின் சுரூபம் அப்படின்னு சொல்லப்படுது. மற்றொரு கருத்து அப்படின்னா லிங்கம் அப்படின்றது பழங்காலத்தில் வெறும் நடுவில் இருக்கக்கூடிய தூணை மட்டுமே உடையதாக இருந்திருக்கு அப்படின்னும், ஆவுடையார் வடிவம் பின் நாட்களில் அபிஷேகம் நீர் வடித்தலுக்கான தோன்றிய அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லிங்கத்தில் மூன்று பாகங்கள் இருக்கு. லிங்க வடிவம் ருத்ரபாகம் விஷ்ணுபாகம் பிரம்மபாகம் அப்படின்னு மூன்றாக பிரிக்கப்படுது. ருத்ரபாகம் அப்படின்றது லிங்க வடிவத்தின் மேல் பாகம், நடுவில் இருப்பது விஷ்ணுபாகம், அடிப்பகுதியாக இருப்பது பிரம்மபாகம். ஆவுடையாருடன் இருக்கக்கூடிய லிங்கத்தில் ருத்ரபாகம் மட்டுமே கண்களுக்கு தெரியக்கூடிய வண்ணம் இருக்கும். இந்த ருத்ரபாகத்திற்கு மட்டுமே பூஜைகள் நடைபெறும். இந்த ருத்ரபாகத்தின் மீது நீர் படும்படி தாராபாத்திரம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருப்பாங்க. வெப்பம் குறைவான காலங்களில் நாகாபரணம் சூட்டப்படுவாங்க. விஷ்ணு பாகம் ஆவுடையாருடன் பொருந்தி இருக்கும். இறுதியாக பிரம்மபாகம் முழுவதுமே பூமியில் புதைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. இப்படி நம்மளுடைய இந்தியாவில் எக்கச்சக்கமான அதிசயமாய்ந்த சிவலிங்க இருக்கக்கூடிய கோவில்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மத்திய பாரதத்தில் இருக்கக்கூடிய மாளவ பிரதேச பகுதியை மையமாக கொண்டு வடக்கே சித்தூர் முதல் தெற்கில் கொங்கன் வரையிலும் மேற்கில் சபர்மதி நதியிலிருந்து கிழக்கில் விதிஷா வரையிலும் பரையிருந்த பெரும் நிலப்பரப்பாண்ட பரமாரா வம்சத்தை சேர்ந்த பேரரசர் போஜராஜர் அப்படின்னு சொல்லலாம். ராஜேந்திர சோழருடைய சம காலத்தவரான இவர் ராஜேந்திர சோழருடன் நட்பு பாராட்டி அவர் கங்கை படையெடுப்பின் போது படை உதவி செய்ததாகவும் சில வரலாற்று ஆசிரியர்களால் பார்க்கப்படுது. பாரத நாட்டுடைய பெரும் வீரர்களில் ஒருவராகவும் கலைகளை போற்றுபவராகவும் வடமொழி இயக்கங்களில் வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்படும் மாமன்னர் போஜராஜர் ஏராளமான சிவாலயங்களை கட்டியிருக்காரு. போஜ்பூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய பழம்பெரு சிவாலயமான போஜேஸ்வரர் கோவில்
மிகவும் புகழ்பெற்ற ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த பகுதியில் அதிக அளவில் காணப்படக்கூடிய இளஞ்சிவப்பு நிற கற்பாறை கொண்டு ஒரே கல்லில் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான 23 அடி முழு உயரம் கொண்ட சிவலிங்கம் இந்தியாவிலேயே மிக உயரமானதாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, பூஜையில் சிவபெருமான் பேசுவது போல் காட்சி கொடுக்கக்கூடிய அற்புதமான வீடியோ காட்சியும், இந்த லிங்கம் எப்படி தோன்றிருக்கு, இதோட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சிருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பாக்ஸில் ஓம் நம சிவாயின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.